ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழி சமையல். இன்னைக்கு நம்ம நாவில் வைத்த உடனே கரையும் சுவையில சுவையான பீட்ரூட் அல்வா பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா பண்றதுக்கு மிக குறைந்த செலவு தாங்க ஆகும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நம்ம தமிழி சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் அல்வா பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். பீட்ரூட்டோட தோலையெல்லாம் நீக்கிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி பீட்ரூட் துருவுறதுல நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கோங்க. எல்லா பீட்ரூட்டையும் நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அல்வா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்க்கணும். இந்த சுத்தமான நெய் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணதுங்க. வீட்டிலேயே சுத்தமான நெய் தயாரிப்பது எப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இதோடு நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உலர் திராட்சை, பாதாம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் முந்திரி பருப்பை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நெய் அப்படியே கடாயிலே விட்டுருங்க. இப்போது அதே நெய்லேயே நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட் நல்லா நெய்யில் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நான் காய்ச்சின பால் 2.5 கிளாஸ் அளவு எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ பீட்ரூட்க்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பால் கொஞ்சமாக சேர்த்தீங்கன்னா பீட்ரூட் அல்வா சீக்கிரமே ரெடி ஆயிரும், ஆனால் பச்சை வாசனை போகாது. பால் கொஞ்சம் சேர்த்து நம்ம பீட்ரூட் அல்வா செய்யும்போது பச்சை வாசனையெல்லாம் போய் அல்வா சூப்பராக சுவையாக ரெடி ஆயிரும். பால் நல்லா கொதிக்கவும் ஒரு 2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இது 200 கிராம் சர்க்கரை. இனிப்பு சுவையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இன்னொரு 1/2 கப் சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் பால் பீட்ரூட்டோட ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. அடிப்பிடிக்காத மாதிரி இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் பீட்ரூட் அல்வா ஓரளவு செட் ஆகி இந்த மாதிரி கெட்டியாக திரண்டு வரும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பால் எல்லாம் பீட்ரூட்டோட நல்லா கலந்து சுண்டி வந்ததுக்கப்புறம் 1 பிஞ்ச் ஏலக்காய்த்தூள் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம 2 ஸ்பூன் நெய்யால் தான் வறுத்துருப்போம். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அல்வா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இதே மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சுவையான பீட்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிரும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, வாசனையும் நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்குங்க. பீட்ரூட் அல்வா பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் தாங்க ஆச்சு, ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். அவ்வளோதான், பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிருச்சு. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பரிமாறலாம். சுவையான பீட்ரூட் அல்வா நல்லா சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி பீட்ரூட் அல்வா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழி சமையல் பேஜை வியூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் தமிழி சமையலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.